ரத்னம் ஸ்பாட்ல இல்லைன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? அந்த இடத்துல 2 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு சேஷாத்ரி நகர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தார் சார். 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தலான்னு தேடினேன் சார், ஆனால் அவர் அங்கே காணோம். ஃபோனில் ட்ரை பண்ண சுவிச் ஆஃப்னு வந்தது, அப்புறம் கண்ட்ரோல் ரூமில் இருந்து தான் அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ரெடி பண்ணுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் 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 வெரி ஸ்மார்ட். இட்ஸ் அ வெல் பிளான்ட் மர்டர். லெட்ஸ் மூவ். ஹலோ டாக்டர். ஹலோ சார். கொலையை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? இட்ஸ் அ கோல்ட் பிளட்டட் மர்டர். கொலகாரன் இவரை சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கான். அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? வை நாட். இதோ இந்த கண்ணோட கருவிழி திரையில தெரியற துவாரம் விரிவடைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் மரண பயம். அதோட நரம்பு மண்டலம் பயத்தை மூளையில பதிவு செய்யும் போது ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகரிச்சு ரத்த அழுத்தம் அதிகமாகி தோல் நிறம் மாறி இருக்கு. See this. கட்டி போட்டு பலவந்தப்படுத்தி பேட்டரிய மூச்சு திணற அளவுக்கு வாயில வச்சு அமுக்கியிருக்காங்க. அப்போ துப்பாக்கியில சுட்டதுக்கான இந்த அடையாளம் அதான் புரியாத புதிரா இருக்கு. உடம்புல சுட்ட புல்லட்டோட என்ட்ரியான அடையாளம் இருக்கு, ஆனா எக்ஸிட் ஆன அடையாளம் இல்லை. அப்போ புல்லட் உள்ளதான இருக்கணும். எக்ஸாக்ட்லி. பட் துரதிருஷ்டவசமா அது உள்ளேயும் இல்லை. தட் இஸ் த மிஸ்டரி. இன்னைக்கு லேப்ல நம்ம சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறோம். You mean with ice bullet? Yeah, exactly. கில்லர் மெட்டல் புல்லட் யூஸ் பண்ணலன்றதுல நீங்க கான்ஃபிடென்டா இருக்கீங்களா சார்? வெரி மச். அவன் மெட்டல் புல்லட் யூஸ் பண்ணியிருந்தா மாட்டிருப்பான். நம்ம விரல் ரேகை மாதிரி ஒவ்வொரு புல்லட்டுக்கும் ஒரு ரேகை இருக்கு. அது சுடும்போது உருவாகிறது. அதை வச்சு எந்த துப்பாக்கியும் ஐடென்டிஃபை பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும். எந்த எவிடன்ஸும் இல்லாம கொலை பண்ணாம ஐஸ் புல்லட்டை தான் யூஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். எந்த பாதிப்பும் இல்லை சார். புல்லட் ட்ரிகர் ஆகும்போது ஹீட்டில் ஐஸ் மெல்ட் ஆகி ஃபோர்ஸ் குறைஞ்சு உடஞ்சிருக்கலாம். ராஸ் போ இருக்கா? இருக்கு சார். எடுத்துட்டு வாங்க. சார் இந்த மெத்தட் தான் சார். ஸ்கேல் கொடுங்க. ரத்னம் பாடியில் இந்த புல்லட் டயாமீட்டருக்கும் இந்த புல்லட் டயாமீட்டருக்கும் வித்தியாசம் இருக்கு. எக்ஸிட் வேற இருக்கு. வேற எப்படி சார் ரத்ன சார் உடம்புல புல்லட் இன்ஜுரி வந்திருக்கும்? கண்ணாமூச்சி விளையாடுறது யாருன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ராஜாவுக்கு செக். ஹே ஒன் செக். ஹலோ. பொண்ணா உனக்கு செக் வச்சிருக்க. ஏய் யாரா நீ? உளர்ற. நீ குடிச்ச ஜூஸ்ல விஷம் இருக்கு. என்ன பாக்குற? விஷம் ஜூஸ்ல இல்ல, அதுல இருக்கிற ஐஸ் கியூப்ல கலந்துருக்க. நல்ல நேரம், ஐஸ் கியூப் முழுசா கரையில. இப்போ நீ தப்பிச்சிட்ட, ஆனா அடுத்த பால்ல கண்டிப்பா விட்டேடுவேன். ஹலோ ஹலோ.
யாரோ ஒருத்தர் என்ன கத்தியால குத்திட்டு பால்கனி வெளியே குதிச்சு தப்பிச்சு போறோம். அவனை போய் பிடிங்க. சரி சார். நீ அந்த கேட்டு போ. எஸ் சார். நீ பின்னாடி போ. நீ அது போக போ. என்னடா பாக்குற, அத செட் பண்ணதே நான் தான். ஏய் யாரா நீ? சார், இதை பார்த்தா டேவிட் சந்தோஷ் வீடு மாதிரியே இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாளைக்கு நம்ம டேவிட் சந்தோஷ் மர்டர் சீனை ரீக்ரியேட் பண்ண போறோம். என்ன புகழ் வச்சே காணோம்? குட் ஐடியா சார். காய்ஸ், அன்னைக்கு டேவிட் சந்தோஷ் ரூம்ல துப்பாக்கி சத்தம் கேட்டப்போ மணி 4:12. இப்போ மணி 4 ஆக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. அன்னைக்கு யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருந்தீங்களோ அந்தந்த பொசிஷனில் இருங்க. கரெக்டாக 4 மணிக்கு டேவிட் சந்தோஷ் ரூம்லேருந்து சாண்டிங் மியூசிக் கேட்கும். சரியாக 4:12 நான் ஷூட் பண்ணுறேன். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அன்னைக்கு யார் யார் எப்படி ஓடி வந்தீங்களோ அதே மாதிரி ஓடி வரணும். சரவணன் புகழ் மாடிக்கு வந்ததும் அவனை அட்டாக் பண்ணி பால்கனி வழியாக குதிச்சு எஸ்கேப் ஆகிற கொலைகாரன் நீங்கள் தான். எல்லாரும் டேவிட் சந்தோஷ் கொலை நடந்த அன்னைக்கு என்ன நடந்ததோ அப்படியே ரிப்பீட் பண்ணணும். நீ அந்த கேட்டு போ. நீ பின்னாடி போ. நீ அந்த பக்கம் போ.
சார் என்ன சார் ஆச்சு? சார் சார் என்ன சார் ஆச்சு? சிட் சிட் சார் என்னாச்சு சார்? மேலேருந்து குதிக்க சொன்னீங்களா சார்? குதிக்கும் போது கால் அடிபட்டுச்சு சார். டேக் ஹிம் டு அ டாக்டர். ஓகே சார், தேங்க் யூ சார். Pugar, looks like this case will be solved very soon. I'll call you. Hi, Pugar. Hello, sir. Sit. Thank you. Pugar, யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், ஆனா மனசாட்சி கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாது. தோத்து போவோம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? அந்த டாலர் விக்டிம் மல்லீஸ்வரனை நான் தான் கொலை பண்ணேன். தெரியும் சார், அந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. ரத்னம் கொலை விஷயமா தகவல் சேகரிக்கிறதுக்காக என்னை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணிங்க. அப்போது மல்லீஸ்வரன் பாடியை பார்த்து தகவல் சொன்ன சாட்சி அங்கே பார்த்தேன். வணக்கம் சார். சொல்லுங்க. ஆமாம், உங்களை வண்டியிலேருந்து எறி கூட்டு போகிறார். அவர் யார் சார்? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். இல்லை, கொலை நடந்த அடுத்த நாள் அங்கே நான் போயிருந்தேன். அவர் அங்கே என்னமோ தேடிக்கிட்டு இருந்தார் சார். ஒருவேளை போலீஸாக இருப்பாரோன்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியாக தான் சார் இருக்குது. ஆமாங்க, அந்த கேஸ் விஷயமா இதுக்காவது வந்திருப்பார். சரிங்க சார், வாங்க. அதை வச்சுதான் நீங்க இந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. நான் அவனை எதுக்கு கொலை பண்ண தெரியுமா? சார், கெடா வெட்டு முடிஞ்சுது சார். ஒன்றுக்கு ரெண்டா வெட்டியாச்சு சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கோமாவில் இருந்தேன். ஆனால் கமிஷனருக்கு மட்டும்தான் தெரியும் நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன்னு. அவனை எரிக்கும்போது கழுத்தில் இருந்த டாலர் அடுத்த நாள் பேப்பரில் வந்த ஃபோட்டோவில் இல்லை. சந்தேகப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆமாம், இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்கிறீங்க? என்ன மாதிரியே நீ செஞ்ச கொலைகளையும் ஒத்துக்குவேன் தான். அதுக்கு ஆதாரம்? அடர்த்தியான இருட்டில் தான் நட்சத்திரம் பழக்கத்தை விட அதிகமாக ஜொலிக்கும். உன் புத்திசாலித்தனத்தால நீ பண்ண கொலைகளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் புகழ். ரீக்ரியேஷன் தான் உன காட்டி கொடுத்துச்சு. நம்பர் ஒன், தரையில உட்கார்ந்து தியானம் பண்ணின டேவிட் சந்தோஷோட உடல் சோஃபால கடந்தது. நம்பர் டூ, தியானம் பண்ணும் போது சுடப்பட்டிருந்தா சாண்டிங் டிஸ்க் ஓடிட்டு இருந்திருக்கணும். ஆனா ட்ரே இஜெக்ட் ஆகி டிஸ்க் அதுல இருந்தது. நம்பர் த்ரீ, கொலகாரம் மேலேருந்து குதிச்சிருந்தா புல்தரையில் கால் தடம் பதிஞ்சிருக்கணும். கொலை நடந்த அன்னைக்கு கால் தடம் எதுவும் இல்லை. ஆனால் ரீக்ரியேஷன் அப்போ சரவணன் குதிச்ச இடத்துல கால் தடம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் கேட்ட துப்பாக்கி சுடுற சத்தம் டிஸ்க்லேருந்து தான் வந்திருக்கணும். இதெல்லாம் வச்சு பாதுகாப்புக்கு இருந்த அஞ்சு பேரில் ஒருத்தன் தான் கொலகாரன்னு முடிவு பண்ணேன். உங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் உன்னை பற்றி தெரிய வந்துச்சு. அதை வச்சு நீ படித்த ஸ்கூல் மாஸ்டரை மீட் பண்ண. புகழ் ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட். அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் லவ் ஃபெயிலியரில் அப்பாவோட துப்பாக்கி எடுத்து சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
அது அவனை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி அவன் கண்டுபிடிச்சது தான் அந்த ஸ்மார்ட் கன், அந்த துப்பாக்கியை. அதோட சொந்தக்காரங்களை தவிர வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. துப்பாக்கியை திருடுறது, துப்பாக்கியை தவறாக பயன்படுத்துறதுன்னு துப்பாக்கியோட ஆபத்துகள்லிருந்து காப்பாற்றுற உபயோகமான கண்டுபிடிப்பு அது. அதுக்கப்புறம் எல்லா புதிர்களுக்கும் எனக்கு சுலபமாக வேலை கிடைச்சது. கால்நடைகளை இறைச்சிக்காக கொல்லும் போது வலி தெரியாமல் இருக்க பயன்படுத்துகிற போல்ட் கன் டெக்னாலஜியை உன்னோட துப்பாக்கியில் பயன்படுத்தி புல்லெட்டுக்கு பதிலாக எலும்பில் நீ செஞ்ச புல்லெட்டை வச்சு புத்திசாலித்தனமாக ரெண்டு கொலைகளையும் பண்ணியிருக்கேன். ஆட்டோப்சியில் கிடைச்ச எலும்பு பீஸை உனக்கு தெரியாமல் டெஸ்ட் பண்ணப்போ எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. That's all, Pugal. ஸோ அதை வச்சு நான் தான் கொலகாரன் என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? எஸ், ஆயிரம் சந்தேகம் இருந்தாலும் அதெல்லாம் ஆதாரம் ஆகாது சார். உண்மைதான் புகழ், ஆனால் அவன் மனசாட்சி கிட்ட கேட்குறேன், எதுக்காக உனக்கு இந்த ரத்த வெறி? தேஜான்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவன் என் கூட பேசினான். அவ பேசினதுல அவ மினிஸ்டர் கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு தோணுது. உங்களை சுட்ட மதன் இப்போ கண்டிப்பாக என்ன தேடிட்டு இருப்பான். ஏன்னா அவன் ஆளுங்களை நான் தூக்கி வச்சிருக்கல, அவன் என்ன தேடி வர்றதுக்குள்ள அவன் முன்னாடி போய் நான் நிக்கணும். பாண்டி இந்த முறை தப்ப முடியாதன தெரிய வருகிறது. கொள்ளையன் பாண்டியை பிடிக்க ஷூட்டர் சைட் ஆர்டர் வாங்கி சுட்டு பிடிக்கவும் தயாராக உள்ளதாக போலீஸ் வட்டாரம் தெரிவிக்கிறது. என்ன மதனை யோசிக்கிற? இல்ல, வண்டியில வரும்போது அவளுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கும், ஆனா உன் பேரை ஏன் சொல்லியிருக்கா? காவு உடுக்கத்தேன். என்ன காவு உடுக்கத்தான் மதனே? பாண்டி. என்ன பாண்டி, எல்லா டிவிலையும் என் பேர் தான் ஓடுது. கொள்ளையன் பாண்டி. கொள்ளையன் பாண்டி மட்டும் இல்ல, மூணு பேரை கொன்னவன் பாண்டி. நானாடா கொன்னேன், நானா கொன்னேன்? டே பில்லு, நானாடா கொன்னேன்? என்னை மாட்டி விட்டுட்டு நீங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டீங்கல்ல? இல்லடா, ஆல்ரெடி அவளை கொல்ல போன ரெண்டு பேரையும் அவன் தூக்கியிருக்கான். அவன் உன் பேரை மட்டும் சொல்லியிருக்கான்னா அந்த கதிர் சொல்ல சொல்லியிருப்பான். போலீஸ் போட
பாண்டிக்கிட்ட மட்டும்தான் பேசணுமா மதன்? என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சதுனால பெரிய அறிவாளி நினைக்காத. நீ ஒரு முட்டாள். நான் சொல்ற இடத்துக்கு உடனே வா. லொகேஷன் அனுப்புறேன். ஹலோ மதன், எங்க கிளம்புறோம்? எங்க கிளம்புறோம் மதன்? You take that side. தேஜா, சொல்லுங்கப்பா. உங்க அப்பாவோட தான் பேசணுமா மிஸ்டர் கதிர்? டவுட்டே வேணாம். உங்க அப்பாவோட போன்ல இருந்து தான் நான் பேசுறேன். உன்னை தேடிட்டு வந்துட்டு இருக்கும் போது உங்க அப்பாவை நான் பார்க்ல பார்த்தேன். அப்பாவுக்கு ஒரு நல்ல ஹாபிட் இருக்காமே, மார்னிங் 6 to 7 வாக்கிங் போறதுன்னு. மழை ஏ பெஞ்சாலும் கொடைய பிடிச்சிட்டு வாக்கிங் போறாமே. அதான் எவ்வளோ ஹெல்தியா இருக்கிறாருன்னு பாக்குறதுக்கு நான் வந்தேன். கையில துப்பாக்கியோட. டேய், தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால உன் ஃபேமிலியில இருந்து போனது ஒரே ஒரு உயிரா மட்டும்தான் இருக்கணுமா? சீக்கிரம் வாடா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? வாழ்ந்து முடிஞ்ச ஒரு உயிரை கொண்டு இருந்தா உனக்கு என்ன கஷ்டம் வந்திருக்க போகுது? அதனால வாழ வேண்டிய ஒரு உயிரை நான் வேணா வீடியோ கால் வரட்டுமா? பத்திரமா இருப்பா, அந்த குழந்தை எப்படியா காப்பாத்திரு. பா, நீங்க பத்திரமா இருப்பா. எங்க என்னங்காச்சு? எங்க அந்த குழந்தை? எங்க யாரா சொல்லுங்களேன். உங்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? எதுக்கு நான் சொன்ன உங்களாலையும் என்னாலையும் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு? ஹலோ, என்ன கதிர், ரொம்ப பயந்துட்டியா? பயப்படாத, அந்த குழந்தை என்கிட்ட தான் பத்திரமா பாதுகாப்பா இருக்கு. ஆம்புலன்ஸ்ல குழந்தைக்கு இன்னும் 1 hourல ஆபரேஷன் ஆமே. இப்பவே மூச்சு திணற மாதிரி இருக்கு. பாவம் உங்க அம்மா. புருஷனை தான் இழந்துட்டா, புள்ளையும் இழக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஓ, குழந்தை இறந்துட்டா அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியே கரெக்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? டேய் 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 டேய், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கத்தாத. நான் சொல்றத நிதானமா கேளு. யாருங்க இங்க? சொல்றா. நீ எங்க ஆரம்பிச்சோ அதே இடத்துல தானா? வாவ், தட்ஸ் எ கிரேட் ட்விஸ்ட் கதிர். என் ஆளுங்களை பார்த்த உடனே நான் அந்த குழந்தைய விட்டுருவேன். ஆனா நான் உன கண்டிப்பா மீட் பண்ணுவ கதிர். வாடா வாடா, வா 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 வா. நீதிமாணிக்கம் பேசுறா, அந்த 5 பேரும் எங்கடா வச்சிருக்க? இப்ப நீ சொல்லல, இப்ப டிரெஸ் ஒவ்வொன்னா உருவி அம்மணமாக்கி வீடியோ எடுத்து நெட்ல போடுறேன் பாரு சார். இந்த வயசுல எல்லாம் பாலியல் குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனா நல்லா இருக்காது சார். ஜோக்கு. அந்த பொண்ணை மிரட்டுறத விட்டுட்டு நீங்க டைமண்ட்ஸ்லாம் வச்சிருந்தீங்களா? ஒரு நகை கடை அங்கதான் எல்லாரும் வச்சிருக்கேன், உடனே கிளம்பி வாங்க. ஜெனிஃபர் குழந்தைய மதன் தூக்கிட்டாண்டா. டேய், என்னடா சொல்ற? அந்த குழந்தை என்ன எப்படியாவது காப்பாத்திடுவேன். அவனுக்கு
எல்லாரையும் அந்த நித்திலா ஜுவல்ஸ்க்கு வர வச்சுட்டேன். நீ உங்க போலீஸ மட்டும் நகை கடைக்கு எப்படிச்சு வர வச்சிரு. கரெக்டா இருக்கும்ல, நான் சொல்றது மட்டும் செய்யடா. ஆ ஓகே. ஓகேடா, ஓகே பாண்டி. உன் பேச்சை கேட்காம போனது தப்பு தான். ஆனால் நம்ம நல்லா ஏமாத்துற மதனே, உன்னை அடித்து ஓட விட்டு அங்கே பிடிச்சி கட்டி போட்டேன். அவன் மட்டும் என் கையில் மாட்டட்டும். ஒரே போடு. அந்த அளவு வெறி யார் மேலே? அந்த கதிர் மேலே. இருக்கட்டும், ஆனால் அந்த கதிர்க்கு முன்னாடி இவன் தான் போனும். விடையாண்டா சுட்ட. அன்னைக்கு வண்டியை நான் லெஃப்ட் தானே எடுக்க சொன்னேன், இவன் ரைட் எடுத்தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான். கரெக்டா பில்லி? டியோ பில்லி மை பாய், உன்னை ஊர் ஃபுல்லா ஹேக் பண்ண சொன்னேன், ஆனா உன்னை ஹேக் பண்ண மறந்துட்டேன். ஏமாத்திட்டியா நவீத்? உண்மை தெரிஞ்ச உடனே நீ என் காலில் விழுவ கதறுவேன்னு நினைச்சேன், ஆனா நீ அவ மேல கண்ண வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நீ கையே வச்சிட்ட. பெரிய ஷூட்டராடா நீ. சாரிடா மாப்ள, பெரிய தப்பாயி போச்சு. இப்போ முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு சங்கடமாக தாட்டா இருக்கு. இவன் இளம் சேர்ந்து என் மண்டையை கழுவிட்டாங்க. பணத்தை ஆசையில் நானும் டெம்ட் ஆகிட்டேன்டா. இங்கே இருவேன், இந்த வீட்டு ஒன்றையை காப்பாற்ற வாங்கினது உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சே, இருந்தா இருந்தாலும் நான் உன் நண்பன்டா. நண்பன் பண்ற வேலையோட நீ பண்ணியிருக்க. பாண்டி கிட்ட மட்டும் தான் பேசணுமா மதன்? நான் சொல்ற இடத்துக்கு உடனே வா. ஜேபி லாஜிஸ்டிக்ஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? சரி, ரொம்ப யோசிக்காத, லொகேஷன் அனுப்புறேன் வா. ஹலோ, பண்ண சொன்னேன். அது வரைக்கும் என்கிட்ட டைமண்ட் இருக்க விஷயமே தெரியாது கதிர். எல்லா டைமண்ட்ஸையும் வாங்கிட்டு போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் அவன் சொல்லிட்டேன். ப்ளீஸ், என்னை விட்டுரு. கண்டிப்பாக விட்டுறேன். எடா உன் பிரச்சனை. ஆமாடா, நாங்கள் தான்டா பிளான் பண்ணி தூக்கணும். ஏடா டே, உயிரை பணைய வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்தா எச்ச தொட்டு 10 லட்சத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு மொத்த தொட்டு ரெண்டு பேரும் நொட்டிட்டு போகலான்னு பார்க்குறீங்களோ?
நல்லா ஃபன் பண்ணுறடா. இவங்க மூணு ஒரு அன்னைக்கே ஒன்று போடணும்னு சொன்னாங்கடா. நான் தான் போனால் போகுது நண்பன் அச்சனை விட்டேன். இப்போ சொல்கிறேன்டா, நீ ஒத்த பண்ணுக்கு பிறந்திருந்தா கண்ணை போட்டு ஒத்தைக்கு ஒத்த வாடா. ஒரு அப்பனுக்கு தான் நான் போறதுன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? வாங்க கதிர் டார்லிங், வெல்கம். என்ன சொன்ன, என்ன சொன்ன? முட்டாள். என்ன முட்டாளன்னு சொன்னல? என்ன முட்டாளாக்குன தடயத்தை எல்லாம் அழிச்சிட்டேன். நான் இப்ப முட்டாள் இல்லல்ல. குழந்தைங்கடா, என் டைமண்ட்ஸ் எங்கடா? என் டைமண்ட்ஸ் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் டைமண்ட்ஸை கொடுத்துட்டு குழந்தைய கூட்டிட்டு போ. குர்ரா, என்ன கதிர், உனக்கு இன்னும் ரிவெஞ்ச் வேறி அடங்கலையா? வாழ் பேர் என்ன? நர்மதா. அவ செத்தது ஒரு ஆக்சிடென்ட். நான் ஒன்று குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டுட்டு அவளை கொல்றதுக்காக இங்கே வரல. நான் ஜஸ்ட் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தேன். அவன் நடுவில் நின்னா துப்பாக்கியோட. சச் எ பிரேவ் கேர்ள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு விலை இருக்கு. உன் நர்மதா உயிருக்கான விலை உன் உயிர் தான். டைமண்ட்ஸை கொடுத்துட்டு உயிரோட போ. என் நர்மதா உயிருக்கான விலை உன் உயிரும் உன்னை சுற்றி இருந்த அந்த நாலு பேரோட உயிர் தான்டா. அந்த நாலு பேர் உயிரை நீ எடுத்துட்ட. உன் உயிரை நான் எடுக்காம விட my diamonds. எல்லாமே இந்த டைமண்டுக்காக தான் இல்லை, ஒட்டு மொத்த லைஃப்பையும் பிரம்மாண்டமும் மாற்ற போற மேஜிக் டாது. இதே டைமண்ட் தாண்டா ஒரே செகண்ட்ல உயிரழிக்க போற மேஜிக்கா இருக்க போதே.
உயிரோட இருக்கிறவங்கள வெறும் பணமாக்குறதுனா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சுல்ல. நீ தான் கதிரா, எங்கடா என் டைமண்டு? அதை தான் மென்னு முழுங்கிட்டு இருக்கான். போ, போய் எடுத்துக்க. மென்னு முழுங்குறானா? ஓ, நீ தான் மதனா? ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம், அம்மா கிட்ட தான் போகிறோம். ஏய் பெருமாளே, அறுத்துடுறா சண்ணா, 10 பீஸு ஒன்று கூட மிஸ் ஆகுது. தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி? 10 பீஸும் கிடைச்சிருச்சுனா? ஐயோ ஆனந்தமே. சாவடி குடுறா. Give me my diamonds. டேய், யாரா நீங்கெல்லாம்? எத்தனை பேர் வருவீங்க இந்த டைமண்டுக்கு? Remember Chicago? And the Asians? I was supposed to be there before you. Now. டேய், துப்பாக்கி கொடு. Give me my diamonds. சார், 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 போலீஸ், போலீஸ். All of them, now! தெரியுமே லாஸ்ட்டாக வந்துடுவீங்க என்ன?